रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं तत्त्वेनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमर्चितपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्सदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैवसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन्मदन्वयानाम् आद्यस्य नः कुलवतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गिरीवलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथश्रीभक्तिदारकुलशेखरयोगिवाहा भक्ताङ्घ्रिरेण परकालीतीन्द्रमिश्रान् श्रीमत्परामकुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशरगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவைதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்புருளென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தி சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொய்ம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சேதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசுர சூரியுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं शतगोपसूक्तेः सहस्रशत्सङ्ख्यकभाष्यकारं षठारिनामानमहं प्रपद्ये எத்தனையோ திவ்ய தேசங்களிலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு சீவைகண்ட லோகத்துங்கிறது எப்படி இருக்கும் அதற்கான போகத்தை நமக்கு கொடுப்பதற்காக பகவத் கைங்கரியம் அது மகா அனுபவம் அதற்காக நாம் சரணாகிதி பண்ண வேணும்லாம் சொல்றோமே அதெல்லாம் ஓரளவு புரிஞ்சாதானே செய்யணும்னு தோணும் பகவத் கைங்கரியம்னா அது எப்படி மகா அனுபவமா இருக்கும் அப்படிங்கிறது தெரியணுமே அது தெரிஞ்சாதான் சமாசேனம் பண்ணணும் சரணாகிதி பண்ணிக்கணும் எல்லாம் தோணும் இல்லாட்டா தோணவே தோணாது அதுக்காக தான் பல கை பல கோயில்கள்ல பெருமாள் எழுந்துள்ளி இருக்கார் உற்சவங்கள்லாம் நடக்கிறது அப்போ அதுல போற சின்ன குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் ஆனந்தம் வரும் அப்போ அதனால அவர்கள் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும் இப்ப இது சாதாரண ஆனந்தம் இது போல மகானந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த மகானந்தத்துக்காக நாம் வந்து உபாயம் செய்ய வேணும் அப்படிங்கிறது புரியுமா இது உபாயம் செய்ய வேண்டியவர்கள் கிட்ட உபாயம் செய்து முடித்தவர்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டான் அவர்களுக்கு சீவை கொண்ட அனுபவத்தை இங்கேயே தரக்கூடியதாக இந்த திவ்ய தேசங்கள்லாம் இருக்கும் எப்படியானால் ஆழ்வார் சொல்லுகிறார் இந்த திருக்கடித்தானத்திலே எம்பெருமான் வந்து புகுந்தவன் என்னை ஆற்றுவதற்காக எம்பெருமானை பிரிந்த துக்கத்திலிருந்து என்னை ஆற்றி சீவை கொண்டம் கூட்டிக் கொண்டு போவதற்காக இப்படியாக எம்பெருமான் எனக்கு அருள் செய்கிறான் அப்படிங்கிறார் திருக்கடித்தானத்திலே இந்த கோயிலே இருக்கிற எம்பெருமான் என் மனசுலையும் இருக்கிறான் அப்படின்னு ரெண்டாவது விஷயத்த சொல்ற ஏன்னா கோயில மாத்திரம் இருந்தா பிரயோஜனம் இல்லை கோயில இருக்கிற பெருமாள் நம்ம மனசுக்குள்ளேயும் வரணும் பாவனா தீர்த்திகாயாம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா சுவாமி தேசிகன் அது மாதிரி என் மனசுலையும் பெருமாள் வந்து நிற்கணும் இந்த பெருமாள் என் மனசுலையும் வந்து இருக்காரு இது எம்பெருமான் செய்யக்கூடிய அருள்கள்ல முதல் அருள் என்னன்னு கேட்டா திருக்கடித்தானத்திலே வந்து இருக்கான் இரண்டாவது அருள் என்னுடைய மனசுலையும் எம்பெருமான் வந்திருக்கா
எப்படியானால் ஜனஸ்தானத்திலே 14,000 அரக்கர்களை ஒழித்து வெற்றி கண்டானோ அந்த மாதிரி என் மனசுல இருக்கக்கூடிய 14,000 கணக்கான பாபங்களை எல்லாம் ஜெயித்து என் பெருமான் என் மனசுக்குள்ளே வந்திருக்கான். ஏன்னா மனசுக்குள்ளே பெருமாள் வந்திருக்காங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. நம்ம மனசே அவ்வளவு மோசமாக இருக்கு. பாதுகா சாஸ்திரத்துல சாதிக்கிறார் பெருமாள் வந்து பாதுகை சாத்திக்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டா, பாதுகை எதுக்காக சாத்திப்பார், கல்லும் முள்ளும் நிறைஞ்சிருக்கிற இடத்துல காலால நடக்க முடியாது, அதுக்காக தானே பாதுகை சாத்திப்பார். பெருமான் தன் திருவடியானாலே நம்ம மனசுல வரணும் பாக்குறானா, ஆனா அந்த மனசுல கல்லும் முள்ளும் புதருமாக அப்படி இருக்கு. மனசு சாஃப்டா இல்லை, மனசு கல்லா இருக்கு, மனசு முள்ளா இருக்கு, மனசு புதரா இருக்கு, எத்தனையோ விஷயங்கள்ல மண்டி கிடக்கிறது, நடந்து போகவே முடியாது. அப்ப பெருமாள் தன் திருவடியை என் மனசுல வைக்கணும்னு பார்த்தா இத்தனை மோசமா இருக்கு. சரி வேற வழி இல்ல, பாதுகா சாத்திண்டுதான் நாம இவன் மனசுல திருவடியை வைக்க முடியும் என்பதற்காக அதற்காக பாதுகா சாத்திக்கிறானாம் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி ரீதியில ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம மனசுல இருக்கிற பாபங்களை எல்லாம் போக்கி மனசுக்குள்ளே பெருமாள் வந்து இருக்கான். அப்ப திருக்கடித்தானத்துல இருக்க பெருமான் என் மனசுலயும் வந்து இருக்கான் அப்படின்னு ரெண்டாவது விஷயம் சொன்ன. மூணாவது பாசனம் பார்க்க போறோம். ஒருவர் இருவர் ஓர் மூவர் என நின்று உருவு கரந்துள்ளும் தோறும் தித்திப்பான் திருவமர் மார்பன் திருக்கடித்தானத்தை மருவி உரைகின்ற மாயப்பிரானே. திருக்கடித்தானத்திலே மருவி உரைகின்ற மாயப்பிரான், மருவினா ரொம்ப ஆசைப்பட்டு அதோடு சேர்ந்து அதிலே நித்தியவாசம் பண்ணக்கூடிய எம்பெருமான் அவன் மாயப்பிரான், ஆச்சரியமான பெருமான், ஆச்சரியமான திவ்ய ஜேஷ்டிதங்கள் உள்ளவன், நமக்கு உபகாரகனாக இருக்கக்கூடியவன். மாயம்னா ஆச்சரியம், பிரான்னா உபகாரகன். அவன் என் மனசுக்குள்ள வந்து இருக்கான்னு மட்டுமல்ல, என் மனசுக்குள்ளே இருந்து எனக்கு தித்திக்கிறான் அப்படின்னு அடுத்த விஷயத்தை சொல்ற. கோயில்ல இருக்கான் மட்டுமில்ல, என் மனசுல இருக்கான், மனசுல இருக்கான் மட்டுமில்ல, மனசுல போக்கியமாக இருக்கான் அவன். என் மனசுல அவனை நான் நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஆனந்தமாக இருக்கு. அப்போ உருவகரந்து உள்ளுந்தோறும் தித்திப்பான், உள்ளுந்தோறும்னா நினைக்கும் போது நினைக்கும் போதும் அவனுக்கு தித்திக்கிறான். திருவமர் மார்பன் அதற்கேற்ற மாதிரி பிராட்டியோடு கூட வந்திருக்கான். ஏன்னா அம்மா அப்பாவோடு கூட இருந்தா எப்படியோ அந்த மாதிரியாக, குழந்தைகளுக்கு அப்பாவை மாத்திரம் பார்த்தா சந்தோஷமா இருக்கும், அம்மாவை அப்பாவும் சேர்த்து பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பெருமாள் வந்து பிராட்டியோட கூட நக்ஷஸ்தலத்திலே பிராட்டியை இழப்பண்ணி கொண்டு பிராட்டியோடு கூட அப்படியே என் மனசுல வந்து எனக்கு பரமபோக்கியனாக நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு காண்பித்து கொண்டு இருக்கான். அதனால எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துன்னு இருக்கான் அர்த்தம். வெறும் மனசுல வந்து இருக்கான் மாத்திரம் இல்ல, பரம ஆனந்தத்தை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒருவர் இருவர் ஓர் மூவர் என நின்று உருவு கரந்து, ஒருவராக இருக்கான், இருவராக இருக்கான், மூவராக இருக்கான், உருவத்தை எல்லாம் மறைத்து வைத்து அவர் இல்லையோ அப்படின்னு சொல்லும்படி இருக்கான் பலவிதமா சொல்ற. ஆனால் ஒருவராக இருவராக மூவராகனா என்ன அர்த்தம், மனசுக்குள்ள எப்படி இருக்கான்னா, இதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கிறத சொல்ல வந்தது இல்லையா. போன பாட்டுல ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா, செருக்கடுத்தன்று திகைத்த அறக்கரை உருக்கட வாளி புழிந்த ஒருவனேன். ஸ்ரீ ராமாவதாரத்துல அரக்கர்களோடு யுத்தம் பண்ணி அவர்கள் உரு போகும்படியாக வாளி மழை பொழிந்தான் எம்பெருமான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ. அந்த எம்பெருமான் அந்த யுத்தம் பண்ணச்சே எப்படி பண்ணான்ங்கிற விஷயத்தான் இப்பவும் சேர்த்து சொல்ற. ஒருவராக இருந்து யுத்தம் பண்ணா, சிறுவராக இருந்து யுத்தம் பண்ணா, மூவராக இருந்து யுத்தம் பண்றான், அப்புறம் உருவு கறந்து தன் உருவத்தை மறைத்து வைத்து யுத்தம் பண்றான் அப்படின்னா என்ன கேட்டா, பெருமாள் ராமன் ஒருத்தரா இருந்தா கூட திடீர்னு பார்த்தா ரெண்டு பேரும் வந்துட்டாலும் தோணுமா வாளுக்கு, இல்ல மூணு ராமன் இருக்கானும் தோணுமா, பத்து ராமன் இருக்கானும் தோணுமா, இந்த பக்கமும் அந்த பக்கம் எங்க பார்த்தாலும் பெருமாளுடைய அஸ்திரம் வரபடியினால ஓ ராமன் கிழக்கே இருக்கான் போல இருக்கு, மேற்கே இருக்கான் போல இருக்குன்னு பாப்பா, வடக்கே இருக்க முக்கம் எத்தனை ராமன் இருக்கா, நிறைய ராமன் இருக்கு, எந்த பக்கத்திலேருந்தோ அஸ்திரங்கள்லாம் வந்துட்டு இருக்கேன். அப்ப இத்தனை ராமன் வந்து யுத்தம் பண்ணிக்கிறானா அப்படின்னு அவள்லாம் நினைப்பாளாம். சரி எங்க ராமன் பார்த்தா கண்ணுக்கு தெரிய மாட்டா, ஏன்னு கேட்டா ரொம்ப நிறைய போயிட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப நிறையா ரொம்ப வேகமா இருந்தா கண்ணுக்கு தெரியாது. ஃபேன் வேகமா சுத்துறதுன்னா இப்ப ஃபேனுடைய பிளேடு நம்ம கண்ணுக்கு தெரியாது இல்லையா, அந்த மாதிரி பெருமாள் சுத்தி சுத்தி அடிக்கிறாரா, அதனால பெருமாள் எங்க இருக்காருன்னே கண்ணுக்கு தெரியாது. ஒருவராக இருவராக மூவராக போய் நாலு அஞ்சு ஆறு பத்து நூறு ஆயிரம் போய் கடைசியில அவர் இருக்காரா இல்லையா அப்படின்னே கண்ணுக்கு தெரியாதபடி ஆகி அப்படி யுத்தம் பண்றானா பெருமாள்.
அதனால அந்த யுத்தம் பண்ற வைபவத்தை முதல்ல சொல்லி அப்படிப்பட்ட பெருமாள் என் மனசுக்குள்ளே வந்து இருக்கான், அப்படி உள்ளுந்தோறும் தித்திப்பான். அதை பிள்ளான் சாதிக்கிறார். பின்னையும் பின்னையும் அடுத்த விஷயம் சொல்ல போறான். அர்த்தம் ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டே வர்றார். மனசுல இருக்கான் மாத்திரமில்ல, மனசுல பரமபோக்கியமாக இருக்கான் அப்படின்னு சொல்ல போற. பின்னையும் ஒருவராய் இருவராய் மூவராய் தோன்றி உருவு தெரியாதபடி வந்து வாளி பொழிந்தவன் என்று அவன் சிகலையே அனுபவித்து அவனுடைய திவ்ய சேஷ்டிரங்களை அனுபவித்து அதுக்கு மேலே இன்று திருக்கடித்தானத்திலும் என் நெஞ்சிலும் பிராட்டியோடு கூட வந்து புகுந்தருளினான் என்கிறார். அந்த திருக்கடித்தானத்திலும் சரி என் மனசுலையும் சரி திருவமர் மார்பனாக பெருமான் வந்து எனக்கு அனுகிரகம் செய்தான், பரமபோக்கியனாக இருந்து எனக்கு அதிகம் செய்தான். பிள்ளானுடைய இதுபடி என்ன கேட்டா இந்த பாட்டில் என்ன விசேஷம்னா திருவமர் மார்பன் அப்படிங்கிறது விசேஷம். சுவாமி தேசிகனும் அதுதான் சொல்ற, பிராட்டியோட வந்து எனக்கு சேவை சாதிக்கிறானே பெருமான் அப்படின்னு அவனுடைய அந்த வைபவத்தை நினைத்து பேசுகிறார். இந்த ஒருவர் இருவர் மூவர் என்ன நின்று உருவ கரந்துன்னு கொள்ளியோ, இது சிவமத் ராமாயணத்துல அந்த மூல பல யுத்தத்துல இந்த விஷயத்த வால்மீகின்னு சொல்ற. மூலபலம் என்று சொல்லும்படியாக எத்தனையோ கோடிக்கணக்கான அசுரர்கள் எல்லாம் ஒன்றாக யுத்தம் பண்ண வர, அப்ப வானரங்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியாமல் எல்லாரும் சரண்யம் சரணம் யாதாக ராமம் தசரதாஸ்வதன்னு பெருமாள் கிட்ட போய் சரணாகிதி பண்றாலாம் வானரர்கள் தான். அதுக்கப்புறம் ததோ ராமோ மகாதேஜா தனுராதாய வீரியவான் பிரவிஷ்ய ராட்சசம் சைன்யம் சர வருஷம் வவருஷ அப்படின்னு வாலி மழையாக ராட்சச சைன்யத்துக்குள் உள்ளுக்குள்ள போய் பெருமாள் ஒருவராக யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ அப்பதான் அந்த விஷயத்தை என்ன சொல்ற, எப்படி யுத்தம் பண்ணார் அப்படிங்கறதெல்லாம் நிறைய சொல்ற. ஒன்னு பார்த்தோம்னா பலம் ராமேன ததிர்சுகு ந ராமம் சீக்கிர காரியம், அஸ்திரம் மாத்திரம் வரதான் ஆனா ராமன் வருதே தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு ஆச்சு அவர்களுக்கு. அந்த மாதிரியாக தேது ராமசகசிராணி ரணே பசியந்தி ராட்சசாக புன பசியந்தி காகுத்ஸம் ஏகமே மகாகவே. திடீர்னு பார்த்தா ராமசகசிரம் எங்க பார்த்தாலும் ஆயிரம் ராமர் இருக்க மாதிரி எல்லா பக்கம் ராமன் சூழ்ந்துட்டாரும் தோணுமா. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரே ஒரு ராமன் தான் இருக்க, மற்றவரெல்லாம் எங்க போனா அப்படின்னே தெரியாதா. பிரமந்தீம் காஞ்சினீம் கோட்டிம் கார்முகஸ் மகாத்மனா அலாத் சக்கர பிரதிமாம் ததுசு ஸ்தேனராகவம். பெருமாள் வேகமாக சுத்தி சுத்தி யுத்தம் பண்றாரா, அலாத்த சக்கரம் சுத்திரமா, இதுதான் நான் ஃபேன் உதாரணம் சொன்னேன். அலாத்த சக்கரம்னா தீப்பந்தத்தை வச்சு சுத்துவா, அது சுத்தினா கடைசியில அது ஒண்ணு இருந்து சுத்துறதுங்கிறதே தெரியாது. அந்த மாதிரியாக இப்ப ஃபேன் வேகமா சுத்தினா எத்தனை பிளேடு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது நமக்கு. அந்த மாதிரி கடைசியில பெருமாள் இருக்கார், அவர் தான் இப்படி சுத்தின்னு இருக்காருங்கிறதே அவளுக்கு தெரியலையா. அந்த மாதிரி ஆயிடுச்சான். இப்படி ஒன்னு ரெண்டு மூணு நூறு ஆயிரம் அப்படின்னா ஆரம்பிச்சு நதே ததிர்ஷிதே ராமம் தகந்தம் அறிவாகினி மோகிதா பரமாஸ்திரேன காந்தர்வேன மகாத்மனா. ராமன் எங்க இருக்கார் அப்படின்னே அவளுக்கு தெரியல, அஸ்திரங்கள் மாத்திரம் வந்துட்டு இருக்கான். ஏஷஹந்தி கஜானீகம் ஏஷஹந்தி மகாரதான்னு இதோ யானை கூட்டத்தின் நடுவில் இருக்கார். அங்க நான் பார்த்தா யானையெல்லாம் அடிச்சுட்டு இருக்கார். நான் ஒருத்தர் இன்னொருத்த சொல்ற, இல்ல இல்ல அங்க தேரெல்லாம் போட்டு துவம்சம் பண்ணிட்டு இருக்க, தேரோடு கூட இருக்க அப்படின்னு சொல்றாளாம். இப்படி பார்த்தான்னா கடைசியில திவசஸ்ய அஷ்டமே பாகே சரைகி அக்னி சிகோபமைகி எட்டு, ஒரு நாள்ல எட்டு பாகம், எட்டுல ஒரு பாகம் அப்படின்னா ஒன்றரை மணி காலம்னு அர்த்தம். அந்த ஒன்றரை மணி காலத்துல அவர் இப்படி யுத்தம் பண்ணாராம் பெருமாள். அவர் ஒருத்தராக மாத்திரம் இருந்து அவர் யுத்தம் பண்ணார். எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா மொத்த பேரும். ஏதத் அஸ்திரபலம் திவ்யம் மமவா திரம்பக சிவா, இது ரொம்ப திவ்யமான அஸ்திரபலம் அப்படின்னு பெருமாளே சொல்றாருன்னு இந்த யுத்தத்தை பத்தி நிறைய வர்ணிக்கிறார் வால்மீகி. சின்னம் பின்னம் சிறைர் தக்தம் பிரபக்தம் சஸ்திர பீடிதம். அந்த அஸ்திரங்கள்லாம் என்ன பண்றது தெரியுமா, சின்னம் பின்னம் கத்தி வெட்டுற மாதிரி வெட்டுறது, அப்படி இல்லாட்டம்னா கோடாரி வெட்டுற மாதிரி வெட்டுறது, திடீர்னு பார்த்தா அக்னி மாதிரி அப்படியே எரி வைக்கிறது, இப்படி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த திவ்யமான ஒரு அஸ்திரபலம் இது மனுஷர்களுக்கு கிடையாது, திவ்யமான அஸ்திரபலத்தை அவர்கள் எல்லாம் பார்த்தார்கள் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி ரீதியில பெருமாள் ராமன் எங்க இருக்கேன்னே தெரியாதபடி உருவு கறந்து இப்படி எல்லாம் யுத்தம் பண்ணவன் அப்படின்னு போன பாட்டோட வச்சுக்கணும். அப்படிப்பட்டவன் உள்ளுந்தோறும் தித்திப்பான் திருவமர் மார்பன், திருக்கடித்தானத்தை மருவி உரைகின்ற மாயப்பிரான். திருக்கடித்தானத்துல ரொம்ப ஆசையோடு கூட அங்க திருக்குடித்தானத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் பிராட்டியை திருமார்பிலே கொண்டவனாக கொண்டு உள்ளுந்தோறும் நான் நினைக்கும் போது நினைக்கும் போதும் எனக்கு தித்திப்பவனாக போக்கியனாக இருக்கிறான்.
மாயப்பிரான் வல்வினை மாய்ந்தன நேயத்தினால் நெஞ்சம் நாடுகுடி கொண்டான் தேசத்தமரர் திருக்கடித்தானத்தை வாசப்பொழில் மண்ணு கோயில் கொண்டானே. இப்ப அடுத்த விஷயம் சொல்ற, பெருமாள் எங்க இருக்கான்னு கேட்டா திருக்கடித்தானத்திலே இருக்கான், என் மனசுக்குள்ளேயும் போக்கியமாக இருக்கான். சரி, ரெண்டு இடத்துலயும் இருக்கான், ரெண்டு இடத்துல எந்த இடம் அவருக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு கேட்கணும் பெருமாள் கிட்டேயே. நம்மளே ரெண்டு இடம் சொன்னா நம்ம கிட்ட கேட்கறாள் இல்லையோ, உங்க ரெண்டு இடம் இருக்கு, எது உங்களுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கு, எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கறாள் இல்லையோ. அந்த மாதிரியாக எது உமக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு கேட்டான்னா, திருக்கடித்தானத்தை காட்டிலும் என்னுடைய மனசுல இருக்கிறது தான் எம்பெருமானுக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றாராம். அதனாலதான் இதுதான் சாரம். இந்த சாரத்தை திருவாரூர் படியில சாதிக்கிறார். இவன் திருக்கடித்தானத்தை காட்டிலும் என் நெஞ்சிலே வல்வினைகள் தீரும்படி ஸ்நேகத்தை பண்ணி கொண்டு குடியாக இருந்தருளினான் என்கிறான். இதுதான் குடி, அவன் இருக்க வேண்டிய இடம் இதுதான், மற்றது போக வேண்டிய இடம். எனக்கு கொடுத்துடம் எங்க நடக்கிறதுன்னு கேட்கற முடியும். உங்களுக்கு எத்தனாம் இருக்குன்னா ரெண்டாம் இருக்கு, இந்த ஊர்ல ஒண்ணு இருக்கு, அந்த ஊர்ல ஒண்ணு இருக்கு. கொடுத்துடம் எங்க அப்படின்னு கேட்டா, எங்க கொடுத்துடம் நடக்கிறதோ அதுதானே அவருக்கு விரும்பினமான, அவர் விரும்பி ஏற்ற இடம்னு ஆகும். மற்றது அவர் தன்னுடைய சொத்தாக வச்சுட்டு இருக்க. அந்த மாதிரி எம்பெருமான் திருக்கடித்தலத்திலே வந்து இருந்தால் கூட என்னுடைய மனசுதான் அவன் விரும்பி தன்னுடைய குடியாக ஏற்றுக்கொண்ட இடம். திருக்கடித்தானம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டானா, அது எப்பாவது ஹாலிடே வந்ததுன்னா போகிறதுக்காக இருக்கிற இடம் மாதிரி, பிக்னிக் ஸ்தலம் மாதிரி, என் மனசுல இருந்துட்டு அங்கிருந்து போயிட்டு வர்றதுக்காக அது வச்சுட்டு இருக்கானா. அதனால ஆழ்வாருங்க பாசுரத்தை சொல்லும்போது திருக்கடித்தானத்தை வாசப்பொழில் மண்ணு கோயில் கொண்டானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. மனசை பத்தி சொல்லும்போது என் நெஞ்சம் நாடு குடி கொண்டான் அப்படிங்கிற அழகா அனுபவிக்கணும் நம்ம இதை. தன்னுடைய மனசை பத்தி சொல்லச்ச, என் நெஞ்சம் நாடு குடி கொண்டான், என் நெஞ்சத்தையே ஒரு நாடாக வைத்து ஒரு நகரமாக வைத்து குடி கொண்டான். இதுல கொடுத்தனும் இருக்கான். திருக்கடித்தானம் எப்படின்னா, தேசத்தமரர் திருக்கடித்தானத்தை வாசப்பொழில் மண்ணு கோயில் கொண்டானே, திருக்கடித்தனத்தில் கோயில் கொண்டிருக்கான். அது வாசப்பொழில், நல்ல வாசனையோடு இருக்கக்கூடிய நல்ல புயல்கள் உத்தியானங்கள்லாம் இருக்கிற அப்படின்னால அதை தோட்டமாக வைத்திருக்கிறான், பிக்னிக் ஸ்தலமாக அதை வைத்திருக்கிறான். என்னுடைய மனசை தன்னுடைய குடித்தன இடமாக எம்பெருமான் வைத்திருக்கிறார். யார் அப்படின்னு கேட்டா மாயப்பிரான். அதான் மாயப்பிரான் எத்தனை ஆச்சரியமான லீலைகள் செய்யக்கூடியவன், எத்தனை ஆச்சரியமான உபகாரங்கள் எல்லாம் பண்ணக்கூடியவன் அவன் மாயப்பிரான். என் வல்வினை மாய்ந்து அற, என்னுடைய பாபங்கள் எல்லாம் மொத்தமாக போகும்படியாக, என்னுடைய துக்கங்கள் எல்லாம் மொத்தமாக போகும்படியாக. இந்த பாசுரங்கள் எல்லாம் வினைன பாபம்னு அர்த்தம் வரும். பாபம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அர்த்தத்தை நம்ம வச்சுக்கணும். ஆழ்வார சொல்லச்ச வல்வினைன துக்கம் தான் அர்த்தம் சொல்ற வழக்கம். ஏன்னா ஆழ்வாருக்கு இப்ப பாபம் தடையில்லை, துக்கம் இருக்கு அவருக்கு, எம்பெருமானை பிரிந்த துக்கம் இருக்கு. அதனால துக்கம்னு அர்த்தம் வச்சுக்கணும். நேயத்தினால் நெஞ்சம் நாடு குடிகொண்டான், ரொம்ப ஆசையோடு கூட என்னுடைய நெஞ்சத்தை நாடு போலே குடிகொண்டான், தான் இருக்க வேண்டிய ஊராக வைத்து அவன் குடிகொண்டான் அப்படின்னு அர்த்தம். தேசத்து அமரர் திருக்கடித்தானத்தை, தேசத்தமரர், தேசம்னா தேஜஸ், தேஜஸோட இருக்கக்கூடிய அமரர் நித்தியசூரிகள், அவர்களுக்கு பிராபியமான திருக்கடித்தானத்தை. நித்தியசூரிகள் கூட திருக்கடித்தானத்துக்கு வந்து இருந்து பெருமாள் இருக்காராம் பாக்குறான். நித்தி திருக்கடித்தானம் தான் பெருமாளுடைய இடம் அப்படின்னு நினைச்சுன்னு வந்து பாக்குறா. ஆனா பெருமாள் அதை வாசப்பொழில் மண்ணு கோயில் கொண்டானே அப்படின்னு, அதை வாசனையோடு இருக்கக்கூடிய பொழில் தோட்டங்கள், அந்த தோட்டங்கள் மண்ணி இருக்கக்கூடிய கோயில் ஒரு இருக்கிற இடமாக எம்பெருமான் ஏற்றுக்கொண்டான் திருக்கடித்தானத்தை. அதாவது நல்ல ராஜாக்கள்லாம் பார்த்தா வச்சுக்கோங்க, அவ வந்து அவ இருக்கிற இடம் ஒண்ணு இருக்கும், அப்புறம் வெளியில தோட்டம் கிட்டங்கள்லாம் வச்சு அதுக்குள்ள நிறைய அரண்மனை மாதிரி ஏதாவது மண்டபம் கண்டம் எல்லாம் கட்டி அங்க போய் உட்காந்துருப்பார். அந்த மாதிரியாக எம்பெருமான் திருக்கடித்தானத்தை வைத்து விட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட எம்பெருமான் மாயப்பிரான், என் வல்வினை மாய்ந்தர, என்னுடைய வல்வினை எல்லாம் மாய்ந்து போகும்படி நேயத்தினால் நெஞ்சம் நாடு குடி கொண்டான். திருக்கடித்தானத்தில இருக்கிறதை காட்டிலும் ரொம்ப நேயத்தோடு கூட என்ன, நேயம்னா பாசம், ஆசை. திருக்கடித்தானத்திலே போன பாசுரத்திலே சொல்லும் போது மருவி உரைகின்ற மாயப்பிரான் அப்படின்னு சாதித்த, மருவினா ரொம்ப ஆதரவோடு கூட அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான், அங்க ஆதரவு அங்க இருந்தா கூட நேயம் அப்படிங்கிறது என்னுடைய மனசு தான் இருக்கு. என் நெஞ்சம் என் வல்வினை மாய்ந்தர அப்படின்னு முதலிய சொன்னேன். இங்க சாக்ஷா சுவாமி சொல்றார், காணவாரா என்று கண்ணும் வாயும் துவர்ந்து துவர்ந்து பட்ட துக்கம் எல்லாம்
நசித்து நிசேஷமாகும்படி அப்படி காணவரா என்று கண்ணும் வாயும் துவர்ந்து துவர்ந்துன்னு ஆழ்வார் அரைத்தினார் இல்லையா, அந்த கஷ்டமெல்லாம் போகும்படியாக நெஞ்சம் நாடு குடிகொண்டான். அப்புறம் நாடு குடிகொண்டான் அப்படின்னா நாடு போல விஸ்தீர்ணமான என் நெஞ்சை குடிகொண்டான் அப்படிங்கிற மனசுல எம்பெருமானையே நினைத்து நினைத்து எம்பெருமானை பிரிந்து எம்பெருமானை நினைத்து எம்பெருமானை பிரிந்து விட்டோமே நினைச்சு கஷ்டப்பட்டு இப்படி நிறைய சிந்தை இருந்தா மனசு பெருசா இருக்கு, விசாலமாக இருக்கு. எப்பவுமே மனசு விசாலமா இருக்குன்னா என்ன அர்த்தம் கேட்டா நிறைய சிந்தை மனசுல இருக்கு, நல்ல காரியங்கள்லாம் நிறைய பண்ணணும்னு மனசுல இருக்குன்னு வச்சுக்கோங்க, மனசு விசாலமா இருக்கு. மனசு குறுகி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்ல காரியங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருந்தா மனசு குறுகி இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஆழ்வாருடைய மனசு நாடு போலே ரொம்ப விசாலமா இருக்கான். எதனாலும் கேட்டா அனுபவித்து அனுபவித்து பெரிய நாடு போலே வளர்ந்திருக்கிற நெஞ்சை சம்ஸ்லேஷங்களிலும் விஸ்லேஷங்களிலும் அவனுடைய குணச்சேஷ்டிதாதிகளை பௌன புண்ணியன் அனுசந்திக்கையாலே திடதர சம்ஸ்கார பாடவத்தால் அனவரத ததிய அனந்த கல்யாண குணச்சேஷ்டிதா தேவகாகன சீதலதையா விபுலமான நெஞ்சை அப்படின்னு முழுவதும் அர்த்தம் சாதிக்கிற. ஏன்னா மனசுல எம்பெருமான் பிரிந்தாலும் அவனுடைய கன்னியால குணங்களை தான் நினைச்சிட்டு இருக்கு, எம்பெருமானோட சேர்ந்தாலும் அவனுடைய கல்யாண குணங்களை தான் நினைச்சிட்டு இருக்கு. ஆக பிரிவிலும் சேருதிலும் எப்பொழுதுமே கூட அவனுடைய கல்யாண குணங்களையும் அவனுடைய சேஷ்டிதங்களையும் இதையே திருப்பி திருப்பி ஓயாத அனுபவித்து அனுபவித்து ரொம்ப பெருசாயிட்டான். ஏன்னா நிறைய விஷயம் ஒன்று தொழில் மனசுல நிறைய விஷயம் வந்தானா அது பெரிய மனசா இருக்கும் இல்லையோ, அந்த ரீதியில ரொம்ப பெரிய மனசாக நாடு போன்ற பெரிய மனசாக இருக்கு. அதை எம்பெருமான் குடிகொண்டான் சபரிமாக சபரிகரமாக நித்திய வாசம் பண்ணும் ஸ்தானமாக பரிகிரகித்தான். நாம இங்கே குடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் பிராட்டியோட கூட எல்லாரோடையும் கூட என் மனசுலே வந்து விட்டான். தேசத்தமரர் திருக்கடித்தானத்தைன்னு ஒரு விஷயம் சொல்றார். திருக்கடித்தானங்கிறது நித்திய சூரியனுடைய இடமா, ஏன்னா நித்திய சூரியர்கள் பெருமாளுடைய சௌலபியத்தை எல்லாம் சேவிக்கணும் என்பதற்காக அவர்களெல்லாம் அங்கிருந்து திருக்கடித்தானத்துக்கு வந்திருக்கிறார்கள். அதனால அவர்களுடைய திருக்கடித்தானத்தையும் எம்பெருமான் வந்து ஒரு உத்தியானமாக ஒரு தோட்டமாக ஒரு தோட்டத்தோடு கூடிய வாசப்பொழில் மண்ணு கோயில் கொண்டானே வாசப்பொழிலே சேர்ந்திருக்கக்கூடிய கோயில் மாதிரியாக ராசனே இல்லையா, ராஜாவானவர் தோட்டம் கட்டி தோட்டத்தில் சின்னதா அரண்மனை கட்டி அங்க உட்கார்ந்துருக்க மாதிரி திருக்கடித்தானத்திலே எழுந்திருக்கிறார் அப்படின்னு. அடுத்த விஷயம், கோயில் கொண்டான் தன் திருக்கடித்தானத்தை, கோயில் கொண்டான் அதனோடும் என் நெஞ்சம், கோயில் கொள் தெய்வம் எல்லாம் தொழா வைகுந்தம் கோயில் கொண்டான் குடக்கூத்தவம்மானே. அடுத்து இந்த பாசுரத்திலே சொல்ற அழகான விஷயம், அழகா ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டே வர்றார். திருக்கடித்தானத்திலே இருக்கான், என் மனசிலே இருக்கிறான் அப்படின்னு சொன்னவர், என் மனசிலே மிகவும் போக்கியமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னவர், திருக்கடித்தானத்தை விட என் மனசிலே ரொம்ப அதிக ஆதரவு பண்ணி இருக்கிறான் அப்படின்னு சொன்னார் போன பாசுரத்துல. இந்த பாசுரத்துல என்ன சொல்றாருன்னா, ஆக ரெண்டு இடத்துல இருக்கான்னு சொல்றீதா அப்படின்னா, அப்படி ரெண்டு இடத்துல சொல்லல, என் மனசுல தான் இருக்கான், இருக்கும்போது திருக்கடித்தானத்தோடு கூட என் மனசுல வந்து இருக்கான் அப்படின்னு விட்டார். பெருமாள் மாத்திரம் தனியா வந்தே இல்லை, அந்த ஊரோடு கூட அந்த கோயிலோடு கூட அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வைபவங்கள் என்னென்ன உண்டோ எல்லாத்தோடையும் கூட அப்படியே என் மனசுல வந்து தங்கிவிட்டான். அதனால இங்கேயும் இருக்கான் அங்கேயும் இருக்கான் அப்படின்னு இத்தனை நாளா நான் சொல்லிட்டு இருக்கேன் நினைக்காதுங்க. திருக்கடித்தானத்திலையும் இருக்கான் மனசுலையும் இருக்கான்னு சொல்லல, என் மனசுலதான் இருக்கான், அதுல திருக்கடித்தானத்தோடு கூட என் மனசுலே வந்து இருக்கிறான். நான் பிள்ளான் சாதிக்கிற அங்கும் இங்குமாய் இருந்தருளிகை அன்றியே, அங்கேயும் இங்கேயும் இருக்கான்னு நினைக்க வேண்டாம், ஸ்னேக அதிசயத்தாலே திருக்கடித்தானத்தையும் கொண்டு என் நெஞ்சினுள்ளே புகுந்தருளினான் என்கிறார். இதான் பரம தாத்பரியம். இங்கெல்லாம் பிள்ளான் ரொம்ப ஆச்சரியமா தாத்பரியம் சாதிக்கிறார். பதம் பதத்தினுடைய அர்த்தங்கள்லாம் இருக்கட்டும், தாத்பரியம் என்னங்கிறது அழகா எடுத்து சாதிக்கிறார். பாருங்க கரும்பு இருக்கும், கரும்பை அப்படியே ஜூஸா பிஞ்சு கொடுத்துட அப்படி இருக்கும், அந்த மாதிரி அங்கும் இங்கும் இருக்கான் அப்படின்னு நினைக்காதங்கோ, என் மனசுல தான் இருக்கான், திருக்கடித்தானத்தோடு கூட கோயிலோடு கூட அங்க வந்து இருக்கிறான். ஆழ்வார் பாசுரம், கோயில் கொண்டான் தன் திருக்கடித்தானத்தை, கோயில் கொண்டான் அதனோடும் என் நெஞ்சம், அந்த திருக்கடித்தானத்தோடு கூட என் நெஞ்சத்திலையும் கோயில் கொண்டான் அப்படிங்கிற. அப்புறம் அதுக்கு சாட்சாத் சுவாமி அதுக்கு வியாக்கியானம் சொல்ற, கோயிலுக்கு வெளியில் செருப்பை வைத்து உள்ளே புக்கு திருவடி தொழுவாரை போலேயாக ஒன்னாது. நம்மளும் கோயிலுக்கு போச்சு, கோயிலுக்கு வெளியில சிலதெல்லாம் விட்டு விட்டு போயிடுறோம், உள்ள போய் போயிருக்கிறோம்,
அந்த மாதிரி பெருமாள் அந்த கோயில இருந்து இந்த கோயிலுக்கு வர வச்சுக்கோங்க, திருக்கடித்தனம் கோயில இருந்து என் மனசுக்குள்ள வர வச்சுக்கோங்க, இந்த மனசையும் கோயில்னு சொல்றாரு ஆழ்வாரு. அப்போ அதை விட்டு இங்க வந்தா அதை விட்டுட்டு வரல, அது மொத்தத்தையும் எடுத்துன்னு வர, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சகல வைபவங்கள், ஊர்ல இருக்கக்கூடிய மகான்கள், ஊர்ல நடக்கக்கூடிய உற்சவங்கள், மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள் எல்லாத்தோடையும் கூட என் மனசுல வந்து புகுந்திருக்கா அப்படின்னு சொல்றாரு. கோயிலுக்குள் தெய்வம் எல்லாம் தொட வைகுந்தம் கோயில் கொண்ட, நிறைய தெய்வங்கள் இருக்கு, எல்லாமே கோயிலுக்குள் தெய்வங்கள். ஏன்னா எல்லா தெய்வத்துக்கும் கோயில் இருக்கு, பார்த்தா மூளைக்கு மூலம் ஏதோ கோயில் இருக்கு, திருவனந்தபுரத்துல மூளைக்கு மூலம் ஏதாவது கோயில் இருக்கும், மூளைக்கு மூலம் ஏதாவது தெய்வம் இருக்கும், எந்த தெருவானாலும் ரெண்டு மூலையிலுமே கோயில் இருக்கும், பெரிய தெருவா இருக்கும், இந்த மூலையில் ஒரு கோயில், அந்த மூலையில் ஒரு கோயில், எல்லாம் சாதாரண தெய்வங்களுடைய கோயிலா இருக்கும். அந்த தெய்வங்கள் எல்லாம் கை தொட, அந்த தெய்வங்கள் எல்லாம் தொழும்படியாக எம்பெருமான் இருக்கான். ஏன்னா நடுவுல பத்மநாப பெருமாள் இருக்க, திருவனந்தபுரத்துல தட்ட நடுவுல பெரிய கோயில்ல பத்மநாப பெருமாள் இருக்க, சுத்தி பிரகாரம் இருக்கு, அந்த பிரகாரத்தெல்லாம் கோயில் இருக்கு, முதல் பிரகாரம் இரண்டாம் பிரகாரம் கிட்டத்தட்ட ஸ்ரீரங்கம் மாதிரி தான் இருக்கும் இந்த ஊர். அப்படி பார்த்தா அங்க பார்த்தா அங்க அநேகம் கோயில்கள் இருக்கு, குட்டி குட்டி கோயில்கள்ல நிறைய கோயில் இருக்கு, அங்க நிறைய கோயில்ல நிறைய தெய்வங்கள் இருக்கா, நிறைய சேவார்த்திகள் இருக்கா, நிறைய பூஜைகள்லாம் நடக்குது. ஆனால் அந்த கோயிலுக்குள் தெய்வம் எல்லாம் தொட இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அது எப்படி தெரியும்னா உள்ள போய் பார்த்தாலே தெரியுது, பெருமாள் சன்னிதியிலேயே இங்க உள்ளேயே மூலஸ்தானத்திலேயே பார்த்தா நிறைய தெய்வங்கள்லாம் கை தொட எம்பெருமான் வந்து கிடந்த திருக்கோலத்தில் இருக்கார் அப்படின்னு தான் நம்ம சேர்க்கும். சிவனயன் இந்திரன் இவர் முதல் அனைத்தோர் தெய்வ குழாங்கள் கைதோ குழந்த தாமரை இந்தி தனிப்பெரு நாயகன்னு எம்பெருமான் தாமரை இந்தி பெருமான் பத்மநாப பெருமான் இருக்கார் இல்லையா. இது இந்த ஊர்ல மாத்திரம் இல்லை, எல்லா ஊர்லயுமே அப்படிதான். பெரிய பெரிய திவ்ய தேசங்கள்லாம் போய் பார்த்தா கூட அந்தந்த திவ்ய தேசத்துல அந்த பெருமானுக்கு இருக்கிற வைபவம் யாருக்கும் இருக்காது, மற்றவர்கள்லாம் அந்த பெருமானோட கை கோர்ப்பார்கள் இல்ல பின்னாடி வருவார்கள் கை தொழுது கொண்டு இருப்பார்கள். திருவனந்தபுரத்துல பெருமாள் ஆறாட்டுக்கு எழுறார், சமுதிரத்துக்கு எழுறார் தீர்த்தவாரிக்கு, இன்னும் இங்க பக்கத்துல இருக்க தெய்வங்கள் எல்லாம் பின்னாடி வரும், பெருமாள் பின்னாடி வருவான், இல்ல சமுதிரத்துக்கு வருவான், சின்ன சின்ன தெய்வங்கள்லாம் எல்லாம் பெருமாள் பெருமாள் பத்மநாப பெருமாள் ராஜா மாதிரி போவார், பின்னாடி எல்லா தெய்வங்களும் வருவார் யானையில வரும். அதே மாதிரிதான் திருவேந்திபுரத்துல பெருமாள் மாசி கடலுக்காக தீர்த்தவாரிக்கு ஏழுற, அப்ப பக்கத்துல இருக்க சின்ன சின்ன தெய்வங்கள் எல்லாம் பின்னாடி வரும், பெருமாளுக்காக காத்துட்டு இருப்பா எல்லாரும் பெருமாள் ஏழுன அப்புறம், அதுக்கப்புறம் வந்து அவள் எல்லாம் தீர்த்தவாரி பண்ணுவா. அதே மாதிரி திருக்குடந்தையில பெருமாள் கருட வாகனத்துல ஏழுற, மத்த எத்தனையோ கருட வாகனம் வரும், ஆனா அமுதனுக்காக காத்து கொண்டிருப்பாங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல பார்க்கலாம், இது ஏதோ ஒரு ஏற்பாடு நம்மளவா பண்ண ஏற்பாடுன்னு இல்லை, எல்லாருமே ஒத்துண்டு பண்ண ஏற்பாடு இதெல்லாம். ஏன்னா அந்தந்த ஊர்ல பெருமான் இருக்கார், மற்ற தெய்வங்கள்லாம் பெருமாளை கை தொழுது கொண்டு இருக்கிறார். அதனால கோயிலுக்குள் தெய்வம் அப்படின்னு எத்தனையோ கோயில், அந்த கோயில்ல இருக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்காளே கோயில்களை கொண்டவர்களான, ஏன்னா அவளுக்கும் பூஜையெல்லாம் நடக்கிறது, அவளும் பலன் எல்லாம் கொடுக்கிறார்கள், அப்படிப்பட்ட தெய்வம் எல்லாம் தொட அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இங்க வியாக்கியானத்துல என்ன பண்ணிருக்காருன்னா, தெய்வம் எல்லாம் அனந்த விஸ்வக்சேனாதிகள் எல்லாரும் அப்படின்னு, அனந்த விஸ்வக்சேனாதிகள் அதை எடுத்துல நித்தியசூரியில் எடுத்திருக்காங்க. ஏன்னா வைகுந்தம் கோயில் கொண்ட அப்படின்னு அடுத்து வர, அப்படின்னால தெய்வம் எல்லாம் தொட வைகுந்தம் கோயில் கொண்ட சீவைகுண்டத்தை கோயில் கொண்ட இந்த குடக்கூத்தம் அம்மானே எம்பெருமான் குடக்கூத்தன் அப்படின்னு மாயக்கூத்தன் சொல்ற மாதிரி குடக்கூத்தன் கண்ணனுடைய திருநாமம், குடங்கள் எடுத்து ஏறவிட்டு கூத்தாடவல்ல என் கோவேன் அப்படிப்பட்ட கிருஷ்ணனாக அவதரித்து திரு குடங்களை எல்லாம் கூத்தாடின அம்மான் என்னுடைய சுவாமியான எம்பெருமான் திருக்கடித்தானத்தை கோயில் கொண்டான், கோயில் கொண்டான் தன் திருக்கடித்தானத்தை, இந்த தன்கிற திருக்கடித்தானத்தை தன் கோயில் கொண்டான், தன் கோயிலாக கொண்டான், அப்புறம் கோயில் கொண்டான் அதனோடும் என் நெஞ்சம், அந்த திருக்கடித்தானத்தோடு கூட என் மனசுக்குள்ளே வந்து அதையும் கோயில் கொண்டான் என்பதாக இந்த பாசுரத்திலே பெருமாள் தன்னுடைய மனசிலே தான் பிரதானமாக வந்திருந்தான். அப்படி இருக்கும் பொழுது திருக்கடித்தானத்தோடு கூட என் மனசிலே வந்து புகுந்தருளினான், திருக்கடித்தானத்தோடே என் நெஞ்சிலே புகுந்தருளினான் அப்படின்னு சாதிக்கிறேன். அடுத்த பாசுரம் ஆறாவது பாசுரம், கூத்தவம்மான் கொடியேன் இடர்முற்றவும் மாய்த்த அம்மான் மதுசூத அம்மான் உரை பூத்த பொழில் தன் திருக்கடித்தானத்தை ஏத்தனில்லா குறிக்கொன்மின் இடரே. அஞ்சு பாசுரத்துல நிறைய விஷயம் சொல்லிட்டார். இப்போ இந்த பாசுரத்துல ஆழ்வார் நமக்காக அருளி செய்கிற பாசுரம், நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்கள் எல்லாம் கேளுங்கோ,
அந்த கூத்தம் அம்மானுக்கு குட கூத்தம் அம்மான் இருக்கானே, அவன் என்னுடைய பாபங்களை எல்லாம் அல்லது என்னுடைய துக்கங்களை எல்லாம் ஒக்கி இருக்கக்கூடியவன், விரோதிகளை எல்லாம் நிரசனம் பண்ணக்கூடியவன். அவன் எழுந்தருளி இருக்கிற இடம் திருக்கடித்தானம். அந்த திருக்கடித்தானத்தை நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஸ்தோத்திரம் செய்த உங்களுடைய பாபங்கள் எல்லாம் போகும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப நல்ல விஷயத்தை ஒரு ரொம்ப நல்லவரான ஒருத்தர் அனுபவித்தா வச்சுக்கோங்க, அப்புறம் அவர் என்ன பண்ணுவாங்க கேட்டா அதை இன்னொருத்தரோட பகிர்ந்துப்பார். ஏன்னா ரொம்ப நல்லவர் அனுபவித்தார்னா தான் மாத்திரம் அனுபவிக்கணும் அப்படின்னு தோணாது, நல்ல விஷயமா இருக்கே நாலு பேரோட சேர்ந்து அனுபவிக்கணும் அப்படின்னு தானே தோணும். அந்த மாதிரியாக ஆழ்வார் திருக்கடித்தானத்தை எப்படி அனுபவிச்சுட்டு இருக்கும் போது, ஐயோ நான் மாத்திரம் அனுபவிக்கிறேனே, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரும் வாங்கோ, எல்லாரும் திருக்கடித்தானத்தை ஸ்தோத்திரம் பண்ண வாருங்கள், திருக்கடித்தானத்தை ஏத்த திருக்கடித்தானத்தை ஸ்தோத்திரம் பண்ணால் நில்லா குறிக்கொன்மின் இடரே, இடரே நில்லா, துக்கங்கள் எல்லாம் எதுவும் இருக்காது, பாபங்கள் எல்லாம் எதுவும் இருக்காது, குறிக்கொன்மின் இதெல்லாம் குறித்துக் கொள்ளுங்கள், நான் சொல்ற விஷயத்தை குறித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நமக்காக சொல்ற. ஏதோ நான் வேடிக்கைக்காக சொல்றேன் நினைக்க வேண்டாம், விளையாட்டுக்காக சொல்றேன் நினைக்க வேண்டாம், ஸ்தோத்திரத்துக்காக சொல்றேன். ஆமா இவர் ஒவ்வொரு திவ்ய தேசமும் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பார், திருக்கடித்தாருன்னா திருக்கடித்தாருன்னா இன்னும் இன்னொரு சொல்ல அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இதை குறிக்கொள்ளுங்கள், நான் சொல்வதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருக்கடித்தானத்தை நீங்கள் ஏற்ற வேணும். அழகான விஷயம் என்னன்னு கேட்டா, எம்பெருமானை கூட சொல்லல திருக்கடித்தானத்தை ஏற்ற வேணுங்கிற, இங்க பிள்ளான் ஸ்ரீசுக்தி என்ன, திருக்கடித்தானத்தை ஏத்த வாருங்கள் என்று ஸ்ரீ வைஷ்ணவர்களை அழைத்து கொண்டு அவர்களோட கூட ஏத்தி புஜிக்கிறார். ஆக இந்த பாசத்துல ஆழ்வார் அனுபவிக்கிறாரா கேட்டா, தனியா அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு திருப்தி இல்லை, அதனால ஸ்ரீ வைஷ்ணவர்களை கூட்டுக்கொண்டு அவரோடு கூட வாங்க, நாம எல்லாரும் கூட திருக்கடித்தானத்தை நாம ஸ்தோத்திரம் செய்வோம் அப்படின்னு எல்லாரையும் கூட்டி ஆழ்வார் வந்து அழைத்து கொண்டு அவர் அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது இந்த பாசுரத்துல விஷயம். அப்போ அங்க எம்பெருமானை பத்தி சொல்லச்ச, கூத்தவம்மான் கொடியேன் இடரும் உற்றவும் மாய்த்தவம்மான் மதுசூதனம்மான்னு சொல்றார். கூத்தவம்மான் கூட கூத்தவம்மான் அப்படின்னா முன்னாடியே பார்த்தோம் இல்லையோ, ஆச்சரியமான திவ்ய சேஷ்டிதங்களாலே, நர்த்தனம் முதலான திவ்ய சேஷ்டிதங்களாலே இறக்கும் சுவாமியானவன் எல்லாருக்கும் சுவாமியானவன். கொடியேன் இடர் முற்றவும் மாய்த்தவம்மான், என்னுடைய துக்கங்கள்லாம் என்னவோ, எம்பெருமானை நான் இப்படியெல்லாம் நிர்பந்தித்து என்னவெல்லாம் பாட்டு பாடினேனோ, இந்த என்னுடைய துக்கங்களை எல்லாம் மொத்தத்தையும் மாய்த்தவம்மான் போக்கினான். காண வேணும் என்று மிகவும் நிர்பந்தித்து ஆக்கிரந்தனம் பண்ணின கடோரனான என்னுடைய விரக துக்கங்களை எல்லாம் மாய்த்தவம்மான் அப்படிங்கிற. எம்பெருமானை பிரிந்த துக்கத்தான் என்னென்னலாம் நிர்பந்தம் பண்ணேன், என்னென்னலாம் பார்த்தேன், ஊனு கூச்சல் எல்லாம் போட்டேன், என்னுடைய துக்கங்களை எல்லாம் போக்கின அம்மான். இது ரெண்டாவது விஷயம். மதுசூதவம்மான் மதுவை ஒழித்த, மது என்கிற அரக்கன், அந்த அரக்கனை ஒழித்தவன் எதுக்காக சொல்றாருன்னா, எனக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக என் விரோதிகளை போக்கினவன், எம்பெருமான் விரோதிகளை போக்கினவன்கிற முதல்ல ஆரம்பிக்கிறேன்னா அந்த மது கைட்ட போயிட்டே தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா முதல் முதல்ல வந்த விரோதிகள் ஆதி காலத்திலே வந்தவர்கள் மது கைட்டவன் ரெண்டு அசுரர்கள், அவர்களை ஹயக்ரீவ அவதாரம் பண்ணி எம்பெருமான் நிரசனம் பண்ணா மதுசூதனன் அப்படின்னு எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம் கிடைச்சதுன்னு தெரியும் இல்லையோ. அதனால அந்த முதல் உதாரணத்துக்கு சொல்லலாம், ராமாயண உதாரணங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லியாச்சு. முதல் முதல்ல மதுசூதனாக எம்பெருமான் இருந்து மதுவை ஒழித்தான் இல்லையா, அந்த மாதிரி எனக்கும் இந்த மூலமான துக்கங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாவற்றையும் ஒழித்து மது என்கிற அசுரனை நிரசித்தார் போலே ஆசிரியருடைய பிரதிகூலங்களை நிரசிக்கும் சுபாவனான சர்வேஸ்வரன் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறது. அதனால் நம்முடைய பிரதிபந்தகமா இருக்கக்கூடிய பாபங்களை எல்லாம் போக்கிய போக்கக்கூடிய அம்மா, அவன் உரை, அவன் உரைகின்ற இடம் எதுனா பூத்த பொழில்தன் திருக்கடித்தானத்தை, பூத்த பொழில்னா என்னன்னா பூத்து இருக்கக்கூடிய வித்யானங்கள் தோட்டங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய திருக்கடித்தானத்தை. எம்பெருமான் இருக்கிறபடினாலே அங்க இருக்கிற பூக்கள்லாம் நல்லா பூத்து இருக்குமா, ஏன்னா குறைவே இருக்காது, பெருமாள் இருக்காரு இல்லையா, அதனால அங்க ஒரு குறவும் இல்லாமல் பூத்த பொழில்தன் திருக்கடித்தானத்தை. அதான் சாட்சாத் சுவாமி சொல்றார், கடாட்ச வருஷம் மாறினாலே புஷ்பம் மாறலாவது அப்படின்னு. எம்பெருமானுடைய கடாட்சத்தினாலே வளரக்கூடிய புஷ்பங்கள், மலரக்கூடிய புஷ்பங்கள், எம்பெருமானை கடாட்சம் நின்றா தானே புஷ்பம் நிற்கும்,
சிவபெருமானுடைய கடாட்சம் மழை மாதிரி பூஞ்சுட்டே இருக்குன்னா அப்போ சுபத்துக்கு நான் ஆனந்தமா அது பூக்க வேண்டியதுதானே. அதனால பெருமாள் இருக்கிறபடினாலே இந்த பூத்த கோயில்தான் திருக்கடித்தானத்தை ஏத்த திருக்கடித்தானத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்போ நில்லா இடரே குறிக்குண்மின், நம்முடைய இடரெல்லாம் எதுவும் நிற்காது, பாபங்கள் எல்லாம் போய்விடும், இதை நீங்கள் குறிக்கொள்ளுங்கள், மனசுக்குள்ளே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற. திருக்கடித்தானத்தை ஸ்தோத்திரம் பண்ணவே துக்கங்கள் எல்லாம் நமக்கு இது தேசம் அன்று என்று சும்மனாதே கைவிட்டோடும் அப்படிங்கிறார். சும்மனாதே கைவிட்டோடும் பெரியார் சொன்ன மாதிரி பாப்பங்களை நாம திருக்கடித்தானத்தை ஸ்தோத்திரம் பண்ணோமானால் உடனே இந்த பாப்பங்கள்லாம் நமக்கு இன்னும் இங்க இருக்க முடியாது, நம்ம போயிடலாம். வினைக்கால் உமக்கு இனி வேறொரு இடம் தேட வேண்டும், அதே பாபங்களே நீங்க வேற எங்கேயாவது போய்க்கோங்க, முன்ன மாதிரி இனிமே நடக்காது அப்படின்றாரோ இல்லையோ அந்த மாதிரியா. இதை குறிக்கும் மின், இதை சுத்தி மாத்திரம் என்று இராதே, இதை நன்றாக கிரகியுங்கள். ஆகையால் திருக்கடித்தானத்தை ஸ்தோத்திரம் பண்ணவாறு உங்கள் இதேதோ ஆழ்வார் ஸ்தோத்திரத்துக்காக சொல்றார் அப்படின்னு நான் நினைக்காதவங்க, உண்மையாக சொல்றேன். திருவாய்மொழியில எதை நோட் பண்ணாலும் இதை நோட், எதை நோட் பண்ணாட்டாலும் இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு நீங்கள் திருக்கடித்தானத்தை ஏத்துங்கள். இப்போ இந்த பாசுரத்துல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. அதாவது ஆரம்பத்துல என்ன பண்ணார்னா எம்பெருமான் செய்யக்கூடிய அனுகிரகங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். நல்ல அருள்கள் நமக்கே தந்து அருள் செய்வான் அப்படின்னு மேல மேல நல்ல நல்ல அருள்களை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான்னு முதல் பாசுரத்தை கட்டல, ரெண்டாவது பாசுரத்துல இன்னமும்ங்கிறார், இன்னமும் அனுகிரகம் பண்ணான். மூணாவது பாசுரத்துல இன்னமும் அனுகிரகம் பண்ணான், என் மனசுக்குள்ளேயும் வந்தான், என் மனசுக்குள்ள ரொம்ப ஆதரவோடு கூட வந்தான், திருக்கடித்தானத்தோடு கூட என் மனசு வந்தான் இப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கார். இப்ப திடீர்னு பார்த்தா ட்ராக் மாறி இருக்கார் ஆழ்வார். இது என்ன, எதனால இப்படி திடீர்னு பார்த்தா வைஷ்ணவர்கள் இப்ப என்ன கேட்டா வைஷ்ணவர்களோடு கூட அனுபவிக்கணுங்கிற ஆசையினால இப்படி வந்திருக்கார். இப்ப ஏன் திடீர்னு பரோபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னா சொல்றார், இச்சமர்த்தி எல்லாம் திருக்கடித்தானத்தை ஆசைத்ததனாலே வந்தது என்னும் பிரீத்தியாலே மதுகைட்ட பாதி பிரதிகூல நிரசனம் பண்ணினா போலே சுகிய குணசேஷ்டித ஆவிஷ்காரத்தாலே சோ விஸ்லேஷ ஜனிதமான என்னுடைய துக்கத்தை போக்கி அருளி அவன் உரைகின்ற திருக்கடித்தானத்தை ஏத்த வாருங்கள் என்று ஸ்ரீவைஷ்ணவர்களை அழைத்து கொண்டு அவர்களோடே கூட ஏத்தி புஜிக்கிறார் அப்படிங்கிறார். அதாவது எம்பெருமான் அணுகிய அனுகிரகங்கள்லாம் பண்றான்னு அதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு இல்லையோ, இப்படி எம்பெருமான் இப்படிப்பட்ட மகா அனுகிரகசாலியாக இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன கேட்டா திருக்கடித்தானத்துல இவர் வந்திருக்கிறபடினாலதான் அவருக்கு அப்படிலாம் வந்து அத்தனை சுபாவங்கள்லாம் வருதான். இச்சமிருத்தி எல்லாம் திருக்கடித்தானத்தை ஆசைத்ததுனாலே வந்தது அப்படின்னு. அதனால என்ன பண்ணணும் கேட்டா ரொம்ப பிரீத்தியோடு கூட எல்லாரும் என்ன பண்ணணும் கேட்டா நீங்க எல்லாரும் திருக்கடித்தானத்தை தான் முதல்ல சேவிக்கணும். பெருமான் சேவிக்கிறது கூட ரெண்டாம் பட்சம் போல இருக்கு, எப்படி திருமலையை சொல்றாரோ அந்த மாதிரியாக சமிருத்தி எல்லாம் திருக்கடித்தானத்துல பெருமான் வந்தபடி தானே இருந்தது. அதனால தானே நித்திய சூரிய எல்லாம் கூட அங்கிருந்து இங்க வருகிறார்கள். அதனால அந்த திருக்கடித்தானத்தை ஏத்த வாருங்கள் அப்படின்னு. அதனால முன்னாடி சொன்ன சமிருத்தி எல்லாம் உடல, ஆனால் இத்தனைக்கும் காரணம் இந்த திருக்கடித்தானம், அதனால அதை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்பதாக சொல்லுகிறேன். கூத்தம்மான் கொடியேறு இடம் முற்றமும் மாய்த்த அம்மான் மதுசூத அம்மான் உரை பூத்த பொழில் தன் திருக்கடித்தானத்தை ஏத்த நின்னா குறி கொன்மின் இடரே கொன்மின் இடர்கட உள்ளத்து கோவிந்தன் மண்வின் முழுதும் அளந்த உன் தாமரை மன்னவர் தான் தொட வானவர் தாம் வந்து நன்னு திருக்கடித்தான நகரே. இந்த பாசுரத்திலே சொல்ற விஷயம் என்னன்னு கேட்ட திருக்கடித்தான நகரை ஸ்தோத்திரம் செய்யுங்கள்னு போன பாசுரத்திலே சொன்னார். திருக்கடித்தானத்திலே வந்து சேவியுங்கள், திருக்கடித்தானத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள்னு. இந்த பாசுரத்துல அதெல்லாம் முடியலையே, நாங்க ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி இல்லையே, நாங்க எங்கேயோ தூரத்துல இருக்கோமே அப்படின்னா அதனால பரவாயில்ல, திருக்கடித்தான நகரை நினையுங்கள், நினைத்து பாருங்கள், அதுவே போரும், உங்களுடைய பாபங்கள் எல்லாம் போகும் அப்படிங்கிற இதான் இந்த பாசுரத்தினுடைய சாரம். பிள்ளான் சாதிக்கிற மாணவர் தாம் வந்து நன்னு திருக்கடித்தான நகரை நினையுங்கள் இடர்கெடும் என்கிறார் அப்படின்னு. இடர்கெடும் தானே, கெடுமிடராயவெல்லாம் தானே, இடுமிடராயவெல்லாம் கேசவாவண்ணன் திருவனந்தபுரத்துல சொன்ன மாதிரி போனதுல ஏத்த நில்லா குறி கொன்மின் இடரே அப்படின்னு நில்லா இடரேன்னு சொன்னார் இல்லையோ. அதனால பாபம் போகணும்னா திருக்கடித்தானத்துக்கு வந்து ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை,
இருந்த இடத்துல இருந்து ஆஹா நெருக்கடித்தானம் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கு, ஆழ்வார் எத்தனை அழகாக சொல்லி இருக்கார் அப்படின்னு அதை மனசால நினைத்தாலே பாபங்கள் எல்லாம் போய்விடும். அதான் சாக்ஷா சுவாமி சொல்றார், கீழ்பாட்டிலே ஏத்துங்கள் என்றார், இப்பாட்டிலே நெஞ்சாலே நினைக்க அமையும் என்கிறார் அப்படின்னு அதை சொல்ற அந்த அடுத்த விஷயத்தை சொல்ற. இப்போ கொன்மின் இடர் கெட உள்ளத்து கோவிந்தன் மண் மின் முழுதும் அளந்த ஒன் தாமரை. கோவிந்தன் இருக்கானே எம்பெருமான், அவன் ஒரு சமயம் மண் விண் முழுதையும் அளந்தான் அப்படின்னு தெரியவில்லையோ, இந்த அளந்தது எதுன்னு கேட்டானா எம்பெருமானுடைய திருவடி தாமரை தானே, அதனால ஒரு திருவடி தாமரையை வைத்து மண் விண் முதலானது எல்லாம் அளந்த இந்த எம்பெருமான் இருக்கானே, அவன் மன்னவர் தாம் தொழ வானவர் தாம் வந்து அப்படின்னு மனுஷர்களெல்லாம் சேவிக்க எங்க பெருமான் எங்க ஊருக்கு வந்திருக்காருன்னு ஆச்சரியத்தோட அவர்கள் சேவிக்க, மாணவர்களான நித்திய சூரிகள் எல்லாம் அவர்கள் எங்களுடைய பெருமாள் இவர் அப்படின்னு அவர்கள் எல்லாம் இங்கே வந்து சேவிக்க, இப்படி இங்கே இருப்பவர்களும் அங்கிருந்து வருபவர்களும் எல்லாருமாக எம்பெருமானை நின்று சேவிக்க, நன்னு திருக்கடித்தான நகரே அப்படின்னு எம்பெருமான் வந்து கிட்டே இருக்கக்கூடிய அந்த திருக்கடித்தான நகர் இருக்கிறதே அது இடர் கெட உள்ளத்து கொன்மின், கொன்மின் இடர்கெட உள்ளத்து, இடர்கெட பாபம் போகும்படியாக அந்த நகரத்தை உள்ளத்து கொன்மின் உங்க உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள், மனசிலே ஏற்றுக்கொள்ளுங்கள், மனசிலே நினையுங்கள், ஹிருதயத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. கொன்மின் இடர்கெட உள்ளத்து அப்படின்னு சொல்லிச்ச, இடர்கெட பாபங்கள் போவதற்காக உள்ளத்து கொன்மின் மனசிலே வைத்துக் கொள்ளுங்கள், எதை அப்படின்னா திருக்கடித்தான நகரத்தை மனசிலே வைத்துக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட திருக்கடித்தான நகரம் அப்படின்னா மன்னவர் தான் தொழ வானவர் தான் வந்து நன்னு திருக்கடித்தானம், மண்ணில் இருக்கிறவர்கள்லாம் சேவிக்கிறார்களாம், அப்புறம் விண்ணில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் எல்லாரும் அவர்கள் எல்லாரும் வந்து சேவிக்கிறார்கள். மன்னவர் தாம் தொழ அப்படின்னா மன்னவர்னா மண்ணில் இருக்கிறவர்கள்லாம் தாமே தொழ தாங்களே போய் ஆசைப்படுறான், ஏன்னா தங்களுக்கே அசாதாரண போக்கியமாக சேவியான் இருக்க, இது எங்க பெருமாள் எங்க ஊர்ல வந்திருக்க, அப்ப நித்திய சூரியன் மேலேருந்து வந்தானா, நீங்க எங்க இங்க வந்தவங்க, நாங்க இந்து ஊருக்காரா அப்படின்னு கோயில போய் சில பேர் சண்டை போடுவா, நாங்களாம் உள்ளூர்காரா நாங்க தான் முதல்ல போவோம் அப்படின்வா. அந்த மாதிரி ரீதியில நித்திய சூரியன் வந்தா கூட நமக்கு தானே இது அபிமான க்ஷேத்திரம், நம்முடைய ஊர் தானே, இங்கதானே அவள் எல்லாம் வந்திருக்கா, நாங்க என்ன உங்க ஊருக்கு வந்தோமா, நீங்க எங்க ஊருக்கு வரங்க அப்படின்னு சண்டை போடுவா போல இருக்கு. அதனால பரமபதம் நித்தியர்க்கே இருக்குமா போலே உகந்தருள தேச பிராதான்யரான சம்சாரிகளுக்கேயா இருக்கும் என்று திரு உள்ளவன் அழகவன் சாதிக்கிறார். எப்படியான சீவை கொண்ட லோகம்னா அது நித்திய சூரியர்களுக்கு தான், நமக்கு கிடையாது இல்லையோ, அது நமக்கு நல்லா தெரியும் இல்லையோ. சீவை கொண்ட லோகம்ங்கிறது நித்திய சூரியர்களுக்கு மாத்திரம்தான், நாமெல்லாம் இப்போ ஒன்று சம்சாரிகளுக்கு கிடையாது, பின்னாடி வரதா இருக்கட்டும் சம்சாரிகளுக்கு கிடையாது இல்லையோ. அப்படி இருக்கச்சா அந்த நித்திய சூரியல் அங்கேருந்து இங்க வந்தா நம்ம என்ன சொல்லுவோம்னா, உங்க ஊரு உங்க ஊரு உங்க ஊரோட வச்சுக்கோங்க, இது எங்க ஊரு, இது எங்களுக்கு எங்க பெருமாள் இவர் அப்படின்னு சொல்றோமா. அதனால அந்த ரீதியிலே மன்னவர் தான் தொழ, அப்புறம் வானவர் தாம் வந்து, ஆனா வானவர்கள் இருக்கோ அவ வந்து சேவிக்கிறாளா என்னன்னா, இதையெல்லாம் அவர்கள் அனுபவித்து ஆகா இப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்தா இந்த ஜனங்கள் இவ்வளவு பிரீத்தியோடு இருக்கும்போது இவர்களுக்கு சேவை கொடுத்துட்டு எம்மன்வான் இங்க வந்து இருக்கானே அப்படின்னு அவருடைய சௌலபிய குணத்தையும் சௌசீல்ய குணத்தையும் சேவிப்பதற்காக வராளாம் அவ. ஏன்னா நித்திய சூரியர்கள் எப்படிப்பட்டவர்கள், சர்வஜர்களாக ரொம்ப அனந்த கல்யாண குணங்களை உடையவர்களாக நித்திய சூரியர்கள் இருக்கா, கர்மாவெல்லாம் எதுவும் கிடையாது, பாபங்கள்லாம் எதுவும் கிடையாது. அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் அவர்களை விட்டு விட்டு இங்க வந்து நம்ம கிட்ட வந்து மகா முட்டாள்களாக, நல்லது கெட்டது தெரியாதவர்களாக, இடக்கை இலக்கை வடக்கை அறியாதவர்களாக, அறிவொன்றும் இல்லாத குலத்திலே வந்து பிறந்தவர்களாக இருக்கிற நமக்கு சேவை கொடுத்துட்டுருக்கான், நாமளா கொண்டாடிட்டு இருக்கோம், இது எங்க பெருமாள் நீங்க கிட்ட வராதவங்கன்னு சொல்றோம்னா அவளுக்கு இது வேடிக்கையா இருக்கான். என்ன வேடிக்கைன்னு கேட்டா, என்னதான் பெருமாளுடைய சௌசீல்யம் சௌலபியம், எப்படி எப்படி பெருமாள் ஸ்ரீ ராமாவதாரத்திலே வானரங்களோட கலந்து பழகினாரோ, சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்ணி வைத்து கடைசியில வானரங்களுக்கு தன்னையே கொடுத்து விட்டாரோ, எப்படியானால் வசுதேவர் திருமகனாக அவதாரம் பண்ண கண்ணன் பசுமாடுகளுக்கு தன்னை கொடுத்து விட்டானோ, அந்த மாதிரியாக இங்க அர்ச்சாவதாரத்திலே பெருமாள் வந்து நம்ம எல்லாம் விட்டு விட்டு இங்கே இலக்கை வடக்கை கூட தெரியாம இருக்கக்கூடிய இந்த முட்டாள் ஜனங்களுக்கு தன்னை கொடுத்து கொண்டு எம்பெருமான் இருக்கிறானேன்னு எம்பெருமானுடைய
அந்த சௌசீல்யத்தை அனுபவிப்பதற்காக அவள்லாம் வரல. இந்த மாதிரி வாழ இது எங்க பெருமாள் அப்படின்னு சொல்லச்ச அவளுக்கு கோபம் வரல. அந்த பெருமாளுடைய அந்த குணத்தை நினைக்கிறார். இவா கூட எங்க பெருமான்னு சொல்லும்படி இருக்காளே அப்படின்னு. எப்படி ஆனால் திருவடி சொல்றாரு இல்லையா, பெருமாள் ஸ்ரீராமன் எப்படி இருக்காருன்னு பிராட்டி கேட்கிறார். அப்போ ரூபதாட்சிண்ய சம்பன்னா பிரசூதோ ஜனகாத்மஜே அப்படின்னு பெருமாளை பத்தி சொல்லும்போது திருவடியானவர் சொல்றார், சர்வசத்துவ மனோகரா அப்படிங்கிற. பெருமாள் ராமன் எப்படி இருக்காருன்னா, அம்மா எங்களுக்கு கூட ஆனந்தத்தை கொடுத்துன்னு இருக்க. ராமன்னாலே ஆனந்தத்தை கொடுப்பவன், ராமன்னாலே இனியவன் அப்படின்னு அர்த்தம். யாருக்கு இனியவன் அப்படின்னா மகரிஷிகளுக்கு இனியவன் அப்படின்னு பெயர் வச்சா. ஆனால் வானரங்களுக்கு கூட இனியவனாக இருக்காரு பெருமாள். இப்ப எங்களுக்கு கூட தன்னை பெருமாள் ஆத்மதானம் பண்ணிட்டு இருக்கார். அந்த மாதிரியாக இங்க இருக்கக்கூடிய ஒண்ணு மரியாத எல்லாம் புளியோரத்து உத்தியோகம் சாப்பிட தெரியும், வேற ஒண்ணும் தெரியாத நமக்கு கூட பெருமாள் தன்னுடைய போகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான்னா, இது நித்த சூரிகளுக்கு பெருமாள் அந்த குணத்தை அனுபவிப்பதற்காக அவர்கள்லாம் வராலாம். அதனால மன்னவர் தாம் தொட மாணவர் தாம் வந்து, மன்னவர்கள் எல்லாம் எம்பெருமானை தொழுது கொண்டிருக்கும் போது அதை பார்ப்பதற்காக வானவர் தாம் வந்து நின்று மாணவர்கள் வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் இந்த திருக்கடித்தான நகரம். மன்னவர் தான் தொட வானவர் தாம் வந்து நன்னு திருக்கடித்தான நகரே அப்படின்னு. சரி, மன்னவர்கள்லாம் அப்படி தொழும்படியாக என்ன இருக்கு, தேவர்கள்லாம் வந்து அதாவது வானவர்கள் தொழும்படியாக என்ன இருக்குன்னு கேட்டா, கோவிந்தன் மண் விண் முழுதும் அளந்த ஒன் தாமரை அப்படின்னு. திருவடி தாமரையை வைத்து மண் விண் இரண்டையும் அளந்தான். கோவிந்தன் கோவிந்தனாக அவதாரம் பண்ணியே பசுமாடுகளுக்கு கூட சுலபமாக இருக்கும்படியே மாடு மேய்ப்பவனாக அவதாரம் பண்ணி அவன் ஒரு அவதாரத்திலே உலகத்தை எல்லாம் அளந்தானே அந்த தாமரை. திருவடின்னு கூட சொல்லவே இல்லை, அளந்த ஒன் தாமரை அப்படிங்கிற. அதாவது எம்பெருமான் திருவடினாலே அளந்த போது தேவலோகத்திலே தேவர்கள்லாம் அவ லோகத்துக்கு திருவடி போச்சு இல்லையா, அப்ப ஏதோ ஒன்னு மேல வரதே பாக்குறாளா, எது இங்க தாமரப்பூ வந்ததே, ஆகாசத்துல தாமரப்பூ கிடையாதே, தாமரப்பூங்கிறது குளத்துல தானே இருக்கும், ஆகாச தாமரை அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுங்கிற. இது இங்க ஆகாசத்துல திடீர்னு இங்க தாமரை வந்தது அப்படின்னு பாக்குறாளா, பார்த்தப்பறதான் ஓ இது தாமரை இல்லை பெருமாளுடைய திருவடி அப்படின்னு புரியுதுதான். அதனால தாமரை போல திருவடி இல்லை, முதல்ல தாமரையாகவே தெரியக்கூடிய திருவடி. அதனாலதான் திருவடினே சொல்லவே இல்லை, மண்ணும் வெண்ணும் அளந்து எதுன்னா தாமரைன்னு மொத்தமாக தாமரைப்பூ தான் எல்லாவற்றையும் அளந்தது அப்படின்னு. அந்த திருவடியே அத்தனை ஆச்சரியமான ஒரு ரூபணத்தினாலே இங்கே சொல்லுகிறார். அந்த தாம அந்த திருவடி தாமரையை மன்னவர் தாந்தோட அதை நாம் எல்லாம் சேவிக்க அதை பார்த்து நித்தியசூரிகளும் வந்து சேவிக்கிறார்கள் அப்படின்னு. ஒன் தாமரை ஒன்னுனா அழகான அர்த்தம், அதி ரமணீயங்களான தாமரை, ஒரு தாமரை பூவை கொண்டாயிற்று பூமி அந்தரிக்ஷங்களை அளந்து கொண்டது அப்படின்னா. பெருமாள் வந்து திருவடினால அளந்தான் அப்படின்னு புராணங்கள்ல எங்கெல்லாம் சொல்றா, ஆனா நன்னா அனுபவிச்ச ஆழ்வார் சொல்ல ஒரு தாமரையினாலே அளந்தார் அப்படிங்கிற. எப்படி ஆனால் நாராயண பட்டத்தில் ஒரு ஸ்லோகத்துல சொல்லுவார், இந்த கஜேந்திர ஆழ்வார் வந்து புஷ்பத்தை நீட்டினான் பெருமாளுக்கு, ஆதி மூலவேன் கத்திருப்ப பெருமாள் வந்தார் இல்லையா, அதனால அந்த பெருமாளை பார்த்த சந்தோஷத்துல கையில ஒரு புஷ்பம் வச்சிருந்த தாமரைப்பூ, அந்த புஷ்பத்தை தாமரைப்பூவே பெருமாளுக்கு நீட்டினாராம். உடனே பதிலுக்கு பெருமாளும் ஒரு தாமரைப்பூ நீட்டினாரா. எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்தா இவர் என்ன தாமரைப்பூ நீட்டுறன்னு பார்த்தா அது எம்பெருமானுடைய திருக்கையா, ஏன்னா திருக்கையே தாமரைப்பூ மாதிரி. அந்த மாதிரி தாமரைப்பூவினாலே உலகத்தை எல்லாம் அளந்த எம்பெருமான் அந்த தாமரைப்பூவை சேவிப்பதற்காக, அந்த எம்பெருமானுடைய சௌசீல்யத்தை சொல்வதற்காக கோவிந்தன் அப்படின்னு ஒரு பதத்தை சேர்க்கிற மாடு மேய்க்கிறவன்கிற அர்த்தம். கோவிந்தனுடைய மண் விண் முழுதும் அளந்த ஒன் தாமரையை மன்னவர் தாம் தொழுகிறபடியை காண்கைக்காக, அதை மன்னவர்கள்லாம் எப்படி சேவிக்கிறான்னு அதை பார்த்து எம்பெருமானுடைய சௌசீல்யத்தை அனுபவிப்பதற்காக வானவர் தாம் வந்து நன்னு திருக்கடித்தான நகரை நினை உங்கள் இடர் கெடும் என்கிறார். ஆக இந்த பாசுரத்திலே திருக்கடித்தான நகரை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண முடியாவிட்டாலும் அதை நினைத்து கொள்ளுங்கள், அப்பொழுது இடரெல்லாம் கெடும் என்பதாக இங்கே அருளி செய்கிறார். இப்படி ஆச்சரியமான திருக்கடித்தான நகர அனுபவத்தை நாம் பார்த்தோம். இப்போ ஸ்லோகம் பார்க்கலாம். भातत्वात् श्रीतुलस्याश्रिते दिशेनात् श्रीद्धवक्षस्कभावात् आश्चर्योपक्रियत्वात् सुरगणभजनात् वैरविध्वंसकत्वात् गोविन्दत्वात् अशेषाभिमतविषयतोऽभीष्टसच्चित्तकत्वात् सर्वाकाराद्भुतत्वात् स्वपदवितरणे सज्ज इत्याह कृष्णम्
தன்னுடைய திருவடியை கொடுப்பதிலே எம்பெருமான் சித்தனாக இருக்கான். அதற்கு முன்னோடியாகத்தானே திவ்ய தேசங்களிலே தன்னுடைய சேவையை கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மூணாவது பாசுரத்திலேருந்து பார்த்தோம். இப்போ ஸ்ரீத வக்ஷஸ்கபாவாத் மூணாவது பாசுரத்திலே நம்ம பேசுனேன். பெரிய விராட்டியோடு கூட வந்து பெருமாள் வந்து என்னுடைய மனசிலே வந்து தங்கியிருக்கான் அப்படிங்கிறதானே மூணாவது பாசுரத்துல வந்து திருவமர் மார்பன் திருக்கடித்தானத்தை மருவி விரைகின்ற மாயப்பிரான். திருக்கடித்தானத்திலும் என் மனசிலும் திருவமர் மார்பனாக தேசியம் சொல்ற என்னுடைய மனசுங்கிறது பிராட்டியினுடைய அந்தப்புறம்னே சொல்லிட்டேன். சததூஷணியில பிராட்டி வசிக்கக்கூடிய அந்தப்புறம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, அந்தப்புறம்னா அதுல ஸ்திரீகள் தான் வசிக்கலாம், புருஷா வர முடியாது. அப்படி யாராவது புருஷன் வரதா இருந்தால் அந்த ஸ்திரீகள் நாயகி இருக்காளே அவருடைய நாயகன் மாத்திரம்தான் வரலாம், வேற யாரும் வர முடியாது இல்லையா. அந்த மாதிரியாக என் மனசுங்கிறது பிராட்டி அவருடைய அந்தப்புறம். இந்த அந்த புறத்துல வேணும்னா எப்பவாவது பெருமாள் வேணும்னா வரலாமே தவிர வேற இன்னொரு புருஷன் கிட்டேயே வர முடியாது. ஏன்னா பிராட்டியை வைத்து நம்ம பெருமாளை சேவிக்கிறபடினால வேற புருஷன் கிட்டேயே வர முடியாதுங்கிற அந்த மாதிரியாக மனசிலே பெருமாள் பிராட்டியோடு கூட சேவை சாதிக்கிறான். ஸ்ரீத வக்ஷஸ்கபாவாது இல்லைன்னு ஸ்ரீதன்னு ஒரு பதம், பிராட்டியோடு சிரித்தன்னு அர்த்தம். இந்த யுத்தங்கிறது இந்த உபரிஷத்திலேயே இந்த அப்படின்லாம் இருக்கு. இந்தன்னு எம்பெருமானுக்கு திருநாமம், இந்தானோ என்னமோ பிராட்டிக்கு திருநாமம் எல்லாம் வரும். அவ ரெண்டு பேருமாக மனசுல வந்து இருக்கான்னு விஷயத்த தான் சொல்றது இந்த உபநிடத்துல. ஆச்சரியோபக்ரியத்வாது அடுத்தது மாயப்பிரான் அப்படின்னு இருக்கிறபடினாலே மாயம்னா ஆச்சரியம், பிரான்னா உபகாரம், ஆச்சரியமான உபகாரங்கள் எல்லாம் பண்ணுபவன் அப்படிங்கிற அர்த்தம். சுரகண பஜனாது அடுத்த பாசுரத்திலே நாம் பார்த்தோம், தேவர்கள் எல்லாம் சேவிக்கிறார்கள், அதாவது கோயிலுக்குள் தெய்வமெல்லாம் தொட அப்படின்னு பார்த்தோம். கோயிலை கொண்டிருக்கிற தெய்வங்கள்னா சாதாரண தெய்வங்கள்னு ஒரு அர்த்தம் நான் சாதாரணமா சொன்னேன், ஆனா வியாக்கியானங்களை பார்த்தா நித்தியசூரியன் அர்த்தம் வரும். ஏன்னா இந்த பாசத்திரம் மொத்தம் முன்னாடியும் பின்னாடி எல்லா இடத்துல நித்தியசூரியன் தான் சொல்லி வர்றார், அதனால நித்தியசூரியன் சொன்னான். வைரி வித்வம்சகத்வாது அடுத்து பார்த்தோம், மதுசூத அம்மான் அப்படின்னு மதுவை ஒழித்தவன், வைரி சத்ருவை ஒழித்தவன், சத்ருவை ஒழித்தபடியினாலேயே நம்மை நம்முடைய பாவங்களையும் ஒழித்து நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவன் அப்படின்னு அந்த அம்மானை பற்றி சொல்லும்போது, கூத்த அம்மான் கொடிய இடர்முற்றவும் மாய்த்த அம்மான் மதுசூத அம்மான் அப்படின்னு, கூத்த அம்மான்ங்கிறது முன்னாடியே சொல்லியாச்சு, இடர்முற்றவும் மாய்த்த அம்மான்ங்கிறது முதல்ல சொல்லியாச்சு. மதுசூத அம்மான் விரோதி போக்கி என் மனசிலே இருந்தவன். கோவிந்தத்வாது அடுத்து கோவிந்தன் அப்படிங்கிறபடினாலே சர்வ சுலபன் அப்படிங்கிற அர்த்தம். சர்வ சுலபனாக எம்பெருமான் இருக்கிறபடினாலேதானே இவனை சேவிப்பதற்காக நித்தியசூரிகள் எல்லாரும் இந்த சௌசீல்யத்தை சேவிப்பதற்காக வருகிறார்கள் பார்த்தோம். அதனால அந்தந்த பாசுரத்திலே எம்பெருமானை இப்படி விசேஷமாக ஆழ்வார் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். சர்வாகாராத்புதத்வாது சுபத விசரணே சஜ்ஜகா சித்தியாக கிருஷ்ணம்னு போடுற, ஏன்னா கிருஷ்ணனுடைய அனுபவம் நிறைய இருக்கிறபடினாலே அப்படிப்பட்ட கோவிந்தன் வேற இருக்கொல்லியும் அப்படிப்பட்ட கிருஷ்ணனை ஆழ்வாரானவர் எம்பெருமான் சஜ்ஜனாக நமக்கு நல்ல அனுபவத்தை தருவதற்கு சித்தமாக எம்பெருமான் இருந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். இன்னும் கூட சில பாசுரங்கள்ல திருக்கடித்தான நகரத்தினுடைய பெருமை விடாம வரப்போகுது. அந்த பெருமை என்னன்னு கேட்டா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய செல்வ செழிப்பெல்லாம் இருக்கட்டும், செல்வர்கள் வாழும் திருக்கடித்தான நகரம் அப்படிங்கிறது இருக்கட்டும், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமான் எப்படி நம்ம மனசுல வந்து நமக்கு அனுகிரகம் பண்றாங்கிற ஒரு அழகான விஷயத்தை ஆழ்வார் அனுபவித்துக் கொண்டு வருகிறார். நானும் அனுபவிச்சிருக்கும். இப்ப ஆழ்வார் சொன்ன மாதிரியே அடியேன் கூட திருக்கடித்தானத்துக்கு போய் எத்தனையோ வருஷம் ஆச்சு. முன்னாடி எப்போ போனதுதான், பக்கத்துல இருக்கேன் நானு, திருவனந்தபுரத்துல இருக்கேன். ஆனா கூட இப்ப ஆழ்வாருடைய அனுபவத்து மூலமாக அந்த நகரத்தோடு கூட பெருமாள் இப்போ மனசுக்குள்ள வந்திருக்க மாதிரியான ஒரு நிறைவு இருக்கு. இதுதான் ஆழ்வார் நமக்கு பண்ணியிருக்கிற ஒரு பரம உபகாரம் அப்படிங்கிறதையும் நம்ம அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் பேசிகன் திருவடிகளே சரணம்.